அனைவருக்கும் ஆண்டவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் ஆண்டவர். அவர் அனைவருக்கும் ஆண்டவர் என்பதால் தான் திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கின்ற பொழுது என்ன வார்த்தையை சொல்கிறான்? திருச்சபையின், சபையின், தேசத்தின் பாவங்களை போக்கும் செம்மறி என்று சொல்லவில்லை, உலகத்தின் பாவங்களை போக்கும் செம்மறி. ஏனென்றால் கிறிஸ்து அனைவருக்கும் ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 28 அதிகாரம் 20 வாசிக்கிறோம், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன், நம்மோடு இருக்கிறேன் சொல்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, நான் உங்களோடு இருக்கிறேன், நம்மோடு இருக்க வந்தவர். ஆகவே அவர் அனைவருக்கும் ஆண்டவர். மார்க்கு நற்செய்தி 16 அதிகாரம் 15 முதல் வாசிக்கின்ற பொழுது, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவீங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவீங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவீங்கள் சொல்லுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்து அனைவருக்கும் ஆண்டவர். அதே மத்தேயு 28:20 வாசிக்கின்ற பொழுது, உலகம் எங்கும் சென்று எல்லா மக்களையும் சீடராக்குங்கள் சொல்லுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்து அனைவருக்கும் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 6 அதிகாரம் 37, என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, யார் வந்தாலும் அவங்க நான் தள்ளுவதே இல்லை, இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், அரவணைப்பவராய், அன்பு செய்வராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் கிறிஸ்து அனைவருக்கும் ஆண்டவர். திருப்பாடல் 145:18 வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார், தம்மை உண்மையாய் கூவி அழைக்கிற யாவருக்கும் கடவுள் அருகில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து அனைவருக்கும் ஆண்டவர். அவர் அனைவருக்கும் ஆண்டவர். அவர் அனைவருக்கும் ஆண்டவராக இருக்க வேண்டிய அந்த நிலைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவர் வழியில் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.